அந்த நடராஜ பெருமான அதிகாலை வேளையில எந்த ஒரு பக்தரும் இல்லாத பொழுதுல ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மகாபெரிவா எந்த இடத்துல தங்கியிருந்தாலும் அந்த மகான அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சி மகாபெரிவர் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் மகாபெரிவாக சிதம்பரம் திருத்தலத்தை தரிசனம் பண்ண போகிறத பற்றி பார்க்குறோம் அந்த சிதம்பரம் திருத்தலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான திருத்தலம் கோவில் என்று சொன்னாலே சைவத்தில் சிதம்பரத்தை மட்டும்தான் குறிக்கும் பஞ்சபூத தலங்களில் இந்த சிதம்பரம் ரொம்ப முக்கியமான தலம் ஆகாயத்திற்கு உண்டான தலம் வாயுத்தலம் காளகஸ்தி நீருக்கு உண்டான தலம் திருவானைக்காவல் அக்னிக்கு உண்டான தலம் திருவண்ணாமலை நிலத்திற்கு உண்டான தலம் காஞ்சிபுரம் இந்த பஞ்சபூத தலங்கள் ரொம்ப முக்கியமான தலங்கள் உங்களுக்கெல்லாம் எப்போப்போ நேரம் கிடைக்கிறதோ வாய்ப்பு அமைகிறதோ இந்த திருத்தலங்களுக்கு சென்று தரிசித்தால் அந்த இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நம்ம புண்ணியத்தை சேர்க்கணும் அந்த சிதம்பரம் திருத்தலத்திற்குத்தான் மகாபிரிவாக போகிறார் அந்த நடராஜப்பெருமானை அதிகாலை வேளையில் எந்த ஒரு பக்தரும் இல்லாத பொழுதில் வெகு ஏகாந்தமாக அந்த நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறார் இப்போ நமக்கே அதான் ஆசை இருக்கும் இப்போ நம்ம குடும்பத்தோடு ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோம் ஒரு பழனி போகிறோம் பெரிய கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன நினப்போம் நாம் அந்த கோவிலுக்கு போகிற நேரத்தில் பக்தர்கள் அதிகம் இருக்கக்கூடாது கோவில் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் நம்ம நிம்மதியாக தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா நமக்கு அதான் ஆசை நமக்கு மகானுக்கும் அதான் ஆசை யார் காஞ்சி பெரியவாளுக்கும் இந்த கோவிலில் யாரும் இல்லாதப்ப இந்த பெருமானை தரிசிக்கணும்னு ஆசை பண்ணி ஆசை பண்ணி காலங்கார்த்தால் எழுந்து நடக்கிறார் சிதம்பரம் கோவிலுக்கு உள்ளே வந்துட்டு சிதம்பரம் கோவிலில் பார்த்தீங்கன்னா நான்கு ராஜகோபுரங்கள் நான்கு பிரதான வாயில்கள் சைவ நால்வர்கள் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் இந்த நாலு பேரும் ஒவ்வொரு ராஜகோபுர வாசல் வழியே உள்ளே நுழைந்தார்கள் நீங்கள் சிதம்பரம் போனீங்கன்னா ஒவ்வொரு ராஜகோபுரத்திலையும் எழுதி வச்சிருப்பாங்க ஞானசம்பந்தர் வந்த நுழைவாயில் திருநாவுக்கரசர் வந்த நுழைவாயில்னு எழுதி வச்சிருப்பாங்க சிதம்பரத்தினுடைய பெருமையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சா அது முடியவே முடியாது அத்தனை பெருமைகள் சிதம்பரம் திருத்தலத்திற்கு சேந்தனார் களி அங்கே தான் நந்தனார் கதை அங்கே தான் அப்பைய தீட்சிதனுடைய கடைசி காலம் அங்கே தான் இப்படி சொல்ல ஆரம்பித்தா நிறைய சொல்லலாம் சிதம்பரத்தினுடைய பெருமைகள் சொல்லலாம் சேக்கிழார் எழுதின பெரிய புராணமாவது ஒரு வருட காலம் இந்த திருத்தலத்திலே எழுதப்பட்டது சேக்கிழார் பெரிய புராணம் இருக்கு இல்லையா ஒரு சித்தரி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று எழுத ஆரம்பித்தார் சிதம்பரம் கோவிலில் அடுத்த வருடம் சித்திரை மாதம் அதே திருவாதிரை நட்சத்திரத்தன்று முடித்தார் ஒரு வருஷ காலம் சேக்கிழார் இங்கே உட்கார்ந்து தான் பெரிய புராணத்தை எழுதினார் தேவாரச் சுவடிகள் இந்த ஆலயத்திலே தான் கண்டெடுக்கப்பட்டது நம்பியாண்டார் நம்பி மூலமாக நிறைய சிறப்புகள் சிதம்பரத்திற்கு அதனால தான் இந்த பெருமானை ஏகாந்தமாக தரிசனம் பண்ணணும்னு மகாபிரிவா ஆசைப்பட்டு காலங்கார்த்தால் கோவிலுக்குள்ளே வந்துட்டார் குளத்தங்கரைக்கு வந்துட்டார் சிவகங்கை தீர்த்தத்தில் மகாபிரிவா சொன்னதன்படி அந்த சிப்பந்தி காத்து கொண்டிருக்கிறார் ஒரு படியில் ஓரமாக உட்காந்துருக்கார் பெரியவாளுக்கு உண்டான மடி வஸ்திரங்களை வச்சுண்டு மகாபிரிவாரார் குளத்தில் இறங்குறார் ஸ்நானம் பண்ணுறார் மடி வஸ்திரம் வாங்கிக்கிறார் கட்டிக்கிறார் விபூதி போட்டுக்கிறார் அனுஷ்டானத்தை ஆரம்பிக்கிறார் அனுஷ்டானத்தை பண்ணி முடிச்சுட்டு ஒரு அஞ்சுகள் அஞ்சரை மணி வாக்கில் பெரியவா விறுவிறு நடக்க ஆரம்பிக்கிறார் பெரியவாளுடைய ஈர வஸ்திரங்களை பத்திரப்படுத்தி கொண்டு அந்த சிப்பந்தியும் மகாபிரியா பின்னே நடக்கிறார் பிரிவா பெருமான் சந்நிதிக்கு முன்னால் கனக சபைக்கு முன்னால் போய் நிற்கிற போது அன்றைக்கி எந்த தீட்சிதர் முறையோ அவர் அப்போ தான் அந்த சந்நிதியை திறந்து விளக்கெல்லாம் தூண்டி விட்டுருக்க என்ன ஒரு தரிசனம் பாருங்கள் காலங்கார்த்தால் விஸ்வரூப தரிசனம்னு பேருது விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது எல்லா கோவில்களிலும் உண்டு என்ன விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா காலங்கார்த்தால் அந்த சந்நிதி நடை திறந்தவுடனே முதல் நாள் இரவு அலங்காரத்திலேயே அந்த தெய்வத்தை தரிசிப்பதற்கு விஸ்வரூப தரிசனம்னு பேர் மகாபிரிவா எந்த இடத்துல தங்கியிருந்தாலும் அந்த மகான நான் அந்த கார்த்தால பொழுதலை அதிகாலை பொழுதலை போய் தரிசனமாங்க என்ன தரிசனம் அப்படின்னா அதுக்கு பேர் விஸ்வரூப தரிசனம்னு பேர் மகாபிரிவா எழுந்து வந்து எல்லாருக்கும் தரிசனம் தருவேன் அந்த தரிசனத்திற்கு ஆசைப்பட்டு தான் மகாபிரிவா போகிறார் அந்த நடராஜபெருமான் கனகசபைக்கு முன்னாடி நிற்கிறார் அன்றைக்கு முறையில் இருக்கிற தீட்சிதர் அந்த சந்நிதியை சரி பண்ணியிருக்கார் எதேச்சியும் விளக்கெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படி திரும்புகிற போது மகாபிரிவாவில் பார்த்துட்டார் அவரால் நம்ப முடியல என்னடாது இந்த பக்கம் சர்வேஸ்வர சுரூபம் நடராஜ பெருமான் அந்த பக்கம் சந்திரசேகர ஸ்வரூபம் மகாபிரிவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நேரில் ஓடி வரார் பெரியவா 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 அப்படிங்கிறார் என்ன பிரிவா காலங்கார்த்தாலே வந்துட்டேன் நீங்கள் நீங்கள் ஒம்பது மணிக்கு கோவிலுக்கு வருவேள்ன்னு சொன்னாலே இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து இந்த கோவிலுக்கு அழைக்க போகிறதா சொன்னாலே நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொல்கிற போது மகாபிரி அந்த தீட்சிதரை பார்த்து புன்னகைக்கிறாராம் அவர்கிட்ட சொல்கிறாராம் காத்துன்ருக்கிற முடியல இந்த நடராஜபெருமான சீக்கிரமாக வந்து தரிசனம் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தீட்சிதர் என்ன பண்ணுறாங்க இந்த தகவலை எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நடமாடும் தெய்வம் ஆலயத்துக்குள்ளே வந்தாச்சு இந்த தெய்வத்திற்கு சிறப்பான வரவேற்பு முறைகளை கொடுக்கணும் அது எதையுமே இந்த தெய்வம் பெறவில்லை இவை அனைத்தையும் இந்த வேலையில் கொடுத்தாகணும்னு நினச்சி அங்கே இருக்கிற பாராள ஆரம்பித்து எல்லோரையும் கூப்பிட்டு விஷயத்தை சொல்லி அனைத்து தீட்சிதர்களிடமும் தெரிவிக்க சொல்கிறார் ஊர்காரர்களிடமும் சொல்ல சொல்லு இப்படி விஷயம் பரவது அடுத்த அரை மணி நேரத்தில் அத்தனை தீட்சிதர்களும் ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்களும் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு எல்லாரும் பெரியவாட்ட கேட்குற என்ன பெரியவா ஒம்பது மணிக்கு நீங்கள் வரணும் உங்களை எப்படியெல்லாம் வரவேற்று உள்ளே கூட்டின்ண்டு போகணும் நாங்கள்லாம் திட்டம் போட்டிருந்தோம் ஆனால் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கோவிலுக்குள்ளே வந்துட்டேலே பெரியவான்னு சொல்கிற போது மகாபிரிவை சொல்கிறானா ஏன் கவலைப்படுறேன் ஒரு மாதம் இங்கே தான் இருக்க போகிறேன் தினமும் நடராஜப்பெருமான நான் தரிசனம் பண்ண வரப்போகிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க தினமும் நான் வரப்போகிறேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரா மகாபிரிவன் இப்படி தான் ஆச்சு இரநூறு வருஷம் போகாமல் இருந்த விஷயத்தை பெரியவா பிரேக் பண்ணி சிதம்பரம் திருத்தலத்திற்கு சென்று நடராஜ பெருமானை தரிசித்தார் இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் சரி பெரியவா போயாச்சு அந்த இரநூறு வருஷமும் அந்த விபூதி வாங்கிறதுல தானே ஒரு இஷ்யூ ஆரம்பிச்சது பெரியவா உள்ளே வந்தபோது பெரியவாளுக்கு தீட்சிதர்கள் கொடுத்தார்களா அல்லது மகாபெரியவரை எடுத்து கொண்டாரா அப்படின்னு சந்தேகம் வரும் வரக்கூடாது எந்த இடத்துலையுமே இந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னு நான் படித்த வரையில் கிடையாது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த நடராஜப்பெருமான மகாபெரிவல தரிசனம் பண்ணுறது போகிறது மட்டும்தானே தவிர இந்த விபூதிஷ் நமக்கு கிடையவே கிடையாது நமக்கு தேவையே இல்லை நமக்கு தேவையே இல்லை அதை பற்றி எங்கேயுமே கிடையாது இதன் பிறகு மகாபரிவா பலமுறை சிதம்பரம் வந்திருக்கார் அந்த நடராஜப்பெருமானுக்கு எத்தனையோ பண்ணி கொடுத்துருக்க ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த நடராஜப்பெருமானுக்கு எது ரொம்ப விசேஷம் அப்படின்னா குஞ்சித பாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த குஞ்சித பாதம் அப்படின்னா என்னென்னா சில மூலிகை வேர்களால் ஆன ஒரு விதமான அணிகலன் மூலிகை வேர் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் போல் இருக்கும் ரிங் பால் விளையாடுறோம் இல்லையா பசங்கள்லாம் ஒரு ரிங் பால் மாதிரி இருக்கும் அதை எங்கே மாட்டி வச்சுருப்பா பெருமானுடைய இடது பாதத்தில் மாட்டி நடராஜ நடராஜப்பெருமானுடைய இடது பாதத்தை நம்ம தரிசனம் பண்ணினாலே நமது தீவனைகள் அத்தனையும் அகன்று விடுவதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதாவது இடது பாதம் அந்த பாதத்தை பார்த்து தரிசனம் பண்ணாலே போருமா அந்த குஞ்சித பாதத்திற்கு அத்தனை சிறப்பு நடராஜப்பெருமானுடைய குஞ்சித பாதம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னாலே அது ரொம்ப பெருமை ரொம்ப விசேஷம் அது அத்தனை சுலபமாக நமக்கு கிடைச்சிடாது ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிளி செல்வா ஆண்டால் கிளி அத்தனை சுலபமாக நமக்கு கிடைக்காது நமக்கெல்லாம் அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும் அதே போல் குஞ்சித பாதமும் ஒரு அனுகிரகம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும் இந்த நடராஜப்பெருமானுக்கு மகாபிரிவாக வைரத்தினாலான குஞ்சிதபாதம் பண்ணி போடணும்னு ஆசைப்பட்டார் வைரத்தினாலான குஞ்சிதபாதம் அது எத்தனை சுலபமாக பண்ண முடியுமா காஸ்ட் நிறைய ஆகும் ஒரு கூட்டம் நடத்துகிறார் கேங்கே காஞ்சிபுரத்தில் பெரியவருடைய அத்தியந்தமான பக்தர்கள் அந்த கூட்டத்தில் இருக்க இந்த பெரியவா வந்து என்ன ஆசைப்படுற வைரத்தில் குஞ்சித அதை பண்ணி போடணும் சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு அதுக்கான கூட்டம் அது பெரியவா என்ன சொல்கிறார் முதல்ல பேச ஆரம்பிக்கிற போது அந்த நடராஜ பெருமானுக்கு போடணும் முதல்ல மடத்திலேருந்து யாரான ஒருத்தர் சிதம்பரத்துக்கு போய் அந்த நடராஜ பெருமானுடைய அளவு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு மோதிரம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் அந்த மோதிரத்தை அளவு கொடுக்கணும் ஏன்னா அந்த கல்யாணத்தில் மாற்றுறபோது மோதிரம் கரெக்டாக ஃபிட்டாகணும் அது லூஸாக இருக்கக்கூடாது டைட்டாக இருக்கக்கூடாது சென்டிமெண்ட்லாம் நம்ம கவலைப்படுவோம் முன்னாடியே போய் என்ன பண்ணுவோம் அதுக்கான அந்த அளவு கொடுக்குறத முன்னாடியே நம்ம அதே போல் மிகப்பெரிய காரியம் ஒரு குஞ்சிதபாதும் அதுவும் வைரத்தில் பண்ணுறது வைர மணிகளால் பண்ணுறது அத்தனை விசேஷம் அது சரியாக இருக்கணுங்கிறதுக்காக போய் அளவெடுக்கணும் மகாபெரிவாக அதை சொல்கிறேன் போய் அளவெடுக்கணும் யார் பொருள் மடத்துலேருந்து அப்படின்னு பெரியவாக கேட்குறேன் அப்படி பெரியவா கேட்கிற போது இது யாருக்கு தான் ஆசை இருக்காது பெரியவா நான் போயிட்டு வரவா நான் போயிட்டு வரவா எல்லாம் கேட்குறேன் பெரியவா எதுவுமே பதில் சொல்லலை வனமண்டால அங்கே இருக்கிற பெண்மணி மகாபிரிவனுடைய அத்தியந்தமான பக்தை ஜெயம்னு பேர் பின் நாட்களில் ஜெயம் பாட்டின்னு சொல்லுவா அந்த ஜெயம் பாட்டிய மகாபிரிவாக சிதம்பரத்துக்கு போக சொல்கிறேன் சிதம்பரம் கோவிலுக்கு போய் தீட்சிதர்களை பார்த்து அந்த இடது காலில் அந்த குஞ்சிதவாதத்தினுடைய அளவு என்னங்கிறது ஒரு வாழ நாரில் அளந்து கொடுப்பா வா அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கு ஆச்சரியம் ஏன்னா இத்தனை ஆம்பளைகள் இருக்கிற போது நம்மளை பிரிவா அனுப்புகிறாளேன்னு சொல்லிட்டு பெரியவா என்னையா போய் சொல்றேன் நம்ம உன்னத்தான் போய் சொல்கிறேன் இதுதான் போயிட்டு வரணும் அப்படிங்கிற என்ன பண்ணுறா அந்த பெண்மணிக்கு சந்தோஷமான சந்தோஷம் அடுத்த நாள் சிதம்பரம் போகிற சிதம்பரம் போன உடனே எல்லாம் ஆசுவாசப்படுத்திட்டு போய் சுவாமி தரிசனத்துக்காக கோவிலுக்கு போயிட்டு பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற தீட்சிதர்கிட்ட இதுபோல் நான் மடத்துலேருந்து வரேன் இந்த அளவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார் அது சொன்ன உடனே அந்த தீட்சிதர் ஒரு மாதிரி கீழே பார்த்துட்டு போயிட்டேன் எனவே மடத்துலேருந்து வந்துருப்பாள சும்மா தான் பொழுதுபோல்னு கேட்குறாள அப்படிங்கிற நினப்பில் அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டார் இந்த ஜெயத்துக்கு அளவு கிடைக்கல அன்றைக்கி சாயங்காலம் ஒருத்தர் ரெண்டு பேர்ட்ட கேட்டு பார்த்தா யார்கிட்டேருந்தும் பதில் இல்லை அன்றைக்கி அங்கேயே தங்கிட்டேன் சரி பெரியவ காரியம் இன்னைக்கு ஆகலை இது எப்போ ஆகணுமோ தான் ஆகும் ஒருவேளை நாளைக்கு தான் ஆகணுமோ என்னமோ நம்ம இங்கேயே தங்கிடுவோம்னு தங்கிட்டேன் அடுத்த நாள் கார்த்தால் கோவிலுக்கு போகிறேன் கோவிலுக்கு போனோன்னே ஒரு தீட்சிதர் அன்னைக்கு முறையில் இருக்கார் அவர் பார்க்குறா ஜெயம் பாட்டியை பார்க்குறா நீங்கள் யார் இங்கேருந்து வரேன் நான் காஞ்சிபுரம் மடத்திலேருந்து வரேன் அவன் நேற்றிக்கும் உங்களை நான் கோவிலில் பார்த்தேனே என்ன விஷயமா வந்திருக்கேன் இல்லை மகாபரிவா நடராஜ பெருமானுக்கு வைரத்தினாலான ஒரு குஞ்சித பாதத்தை பண்ணி போட போகிற அந்த மகான் அதற்காக அளவு எடுத்துன்னு வர சொல்லியிருக்கா சொன்ன ஒரு வாழை நாரில் குறிச்சு கொடுப்பான்னு பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அந்த தீட்சிதருக்கு சந்தோஷமான சந்தோஷம் உங்களை உங்களாகனுச்சா அந்த மகான் வெயிற குஞ்சிதவாதம் பண்ணி போடுற போகிறாரா இந்த நடராஜ பெருமானுக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தோருங்கோ உங்களுக்கு நான் முதல்ல அந்த பெருமானை தரிசனம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தரிசனம் பண்ணி வச்சுட்டு அந்த அளவையும் கொடுத்து அவர் வந்து தன்னோட கிரகத்திற்கு கூட்டிட்டு போய் சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சு பெருமானுடைய பிரசாதங்களையும் கொடுத்து அனுப்புகிறார் ஜெயம்பாட்டி காஞ்சிபுரம் இருந்தாச்சு மகாபிரியோட்ட வந்து சொல்கிற பெரியவா நல்லபடியாக ஆச்சு இதான் பெரியவா அளவு அந்த நடராஜ பெருமானுக்கு வைர குஞ்சித பாதத்திற்கான அளவு இது தான் அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறேன் கொடுத்த உடனே பெரியவா வாங்கி வை வாங்கிக்கிற அன்றைக்கும் எல்லாரும் உட்காந்துருக்கா மடத்தில் மகாபிரிவாக சொல்கிறாரா உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் என்னடாது சிதம்பரம் கோவிலுக்கு போய் அந்த வெயிர குஞ்சித பாதத்திற்கு உண்டான அளவை எடுத்துட்டு வர்றதுக்கு எதற்காக ஒரு பெண்ணை அனுப்பணும் எத்தனையோ ஆம்பளை இருக்காளே எத்தனையோ ஆண்கள் இருக்காளே எதற்காக ஜெயத்தை அனுப்பணும்னு உங்கள் அத்தனை பேருக்கும் தோணி இருக்கும் நான் ஜெயத்தை தான் அனுப்பிச்சேன் ஜெயந்தான் இந்த அளவை வாங்கிட்டு வந்தால் என்ன காரணத்தினால நான் ஜெயத்தை அனுப்பிச்சேன் அப்படின்னா மகாபரிவை காரணத்தை சொல்கிறாரன் எந்த ஒரு ஆன்மீக விஷயத்திற்கும் மகா பெரியவா சொல்கின்ற காரணம் அப்படிங்கிறது நாம் எவரும் கற்பனை செய்து பார்த்தர முடியாத ஒன்று நமக்கு தோணவே தோணாது இங்கே பெரியவா சொல்கிறாலாம் இந்த பரமேஸ்வர சுரூபம் அர்த்தநாரீஸ்வர வடிவம் அர்த்தநாரீஸ்வரர்னு என்ன ஆண் பாதி பெண் பாதி இல்லையா நம்ம திருச்செங்கோடு துருத்தலம் அர்த்தநாரீஸ்வரருக்கு உண்டான துருத்தலம் சில கோவில்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரனை வலம்பு இருக்கிற போது கோஷ்டத்தில் அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம் உடம்புல இந்த வலது பாதி ஆணாக காணப்படும் இடது பாதி பெண்ணாக காணப்படும் இதுதான் அர்த்தநாரீஸ்வரர் மகாபிரேவ் சொல்கிறாலாம் ஏன் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா ஏன் இந்த ஜெயத்தை அனுச்சேன்னா அந்த நடராஜ பெருமானுடைய இடது காலில் அளவெடுக்கணும் அந்த இடது பாகம்ங்கிறது பெண்ணுக்கு உரித்தானது ஸோ அதை அளவெடுக்கிறதுக்காக ஒரு பெண் தான் சிதம்பரம் போகணும் அந்த நடராஜ பெருமான் ஆலயத்தில் வாங்கிட்டு வரணும்னு நான் அனுச்சேன்னு சொன்ன உடனே அப்போ தான் அத்தனை பேருக்கும் மகாபிரிபா ஞான திருஷ்டியில் எப்படியெல்லாம் யோசிக்கிறார் எப்படியெல்லாம் செயல்படுகிறார்னு அப்போ தான் புரிஞ்சுதான் இந்த மகானை பற்றின அனுபவங்கள்ங்கிறது அத்தனை சுலபத்தில் முடியாது நாளைய தினத்தில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்